இண்டஸ்ட்ரீஸ் மோஸ்ட் ஹைப்ட் கப்பிள் அப்படின்னு இப்போ ரைட் நோ கரண்ட்ல யாருன்னு நம்ம பார்த்தோம்னாலே ஜெய் அண்ட் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லாஸ்டா எங்கேயும் எப்போதும் அந்த படத்துல நடிச்சாங்க. இதுக்கப்புறமா இப்ப கொலாபரேட் ஆகிற படம் தான் பலூன். இந்த டீசர்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஸ்பெக்ட் அப்படி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஹாரர் ஒரு படத்துல என்னெல்லாம் விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பப்ளிக்கு காட்டினா அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படி கிராப் ஆகுங்கிறது இந்த டீசர்ல ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. இந்த டீசர்ல ஒரு சில ஷார்ட்ஸ் ரொம்ப முக்கியமா மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி இந்த டீசர்ல ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், இன்னொரு ப்ராஸ்பெக்ட் இந்த டீசர்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன நம்ம பார்த்தோம்னா, யுவன் சங்கர் ராஜாவோட ஆர்ஆர் ஆர்ஆருக்கே பேர் போன யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெய் யுவன் சங்கர் ராஜா இவங்களோட கொலாபரேஷன் நிறைய படங்கள்ல வெங்கட் பிரபு டைம்ல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த டீசர்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் ஷேட் கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். டீசர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெய் அப்படியே ஒரு நரேஷன் கொடுக்குறாரு. அந்த நரேஷன்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பலூன் ஊத்துட்டு இருந்தான், அவனுக்கு ஒரு லவ் பிரச்சனை இருந்துச்சு, அந்த லவ் பிரச்சனையால தான் அவன் செத்து போனான் அப்படிங்கிற ஒரு நரேஷன் இருக்குது. என்னதான் இப்போ வர ஹாரர் ஜானர் நம்ம எடுத்து பார்த்தாலுமே இதே அந்த ஃபாலோடு அந்த ட்ராக் அப்படியே இருக்கதாங்க செய்யுது. அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆகி போச்சு. அந்த டெம்ப்ளேட்ல புதுசா என்னெல்லாம் விஷயங்கள் இந்த படத்துல சொல்ல வராங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஜெய் அண்ட் அஞ்சலி இந்த படத்துல நம்ம ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, நோன் ஃபேஸஸுக்கு உண்டான வேல்யூ இந்த டீசர்ல இல்லாம தான் இருந்திருக்கு. அப்படி இருந்துமே கரெக்டான ஒரு பிளெண்ட்ல இந்த டீசரை வந்து பிரசென்ட் பண்ணிருக்க ஒரு விதம் தான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது இந்த டீசர்ல. ஜெய்யோட பிகினிங் கரியர் ஸ்டேஜ்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்க பாக்குறதுக்கு அப்படியே விஜய் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. இது எல்லாருமே காமனா சொல்ற ஒரு விஷயம் தான். டுவார்ட்ஸ் தி எண்ட்ல ஜெய் அப்படியே ஸ்டார் காஸ்ட் மேல நடந்து வராருங்க, அப்படியே கத்தியோட பிஜிஎம் நம்ம காதல அப்படியே ஒழிக்குது, பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. இது வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்கும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இந்த பிஜிஎம் அப்படியே பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்குதுங்க. இது கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த படத்துல மேலும் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, கிட்ஸ் ஆடியன்ஸை கண்டிப்பா அந்த படம் டார்கெட் பண்ணிடுங்கிறது ஒரு நம்பிக்கையா தெரியுது. இடையில வர ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, சின்ன ஒரு குழந்தை வரதா இருக்கட்டும் சரி, ஒரு தலைவலி கோரத்தோட ஒரு பொண்ணோட அப்படியே அந்த லோ ஆங்கிள் ஷார்ட்ல அவங்களோட ஹேரை காமிக்கிறதா இருக்க விஷயமா இருக்கட்டும் சரி, இதெல்லாமே ஒரு கன்ஃபியூசிவ் ஸ்டேட்ல தான் அப்படியே விட்டுட்டு போகுது. இந்த படத்தை பத்தின ஸ்பெகுலேஷன்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், ஆன்டிசிபேஷன் லெவலா இருக்கட்டும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரிவிக்கலாம். தேங்க்யூ.